குருபியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, நாம் தற்போது சீதாராம சரிதம் பார்த்து கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், விபீஷணனோட அட்வைஸை வந்து, புத்திமதியை வந்து ராவணன் ஏற்கலைங்க. தூக்கத்தில் இருந்த கும்பகர்ணன் எழுந்திருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணாருங்க, கும்பகர்ணன் எழுந்துட்டார். கும்பகர்ணங்கிட்ட நடந்த நிகழ்வுகளை சொன்னவுடனே போருக்கு போனோம் அப்படின்னும்போது கும்பகர்ணன் சொன்னார், அண்ணா நீ பண்ணது முரண்பாடானது அப்படின்ட்டு. அவனுக்கு, ராவணனுக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா கும்பகர்ணன் எது சொன்னாலும் எஸ் எஸ்ன்னு சொல்லக்கூடியவன். சரி, ஏன் இது மாதிரி சொன்னான்னு சொல்லிட்டு, ஏன் என்ன சொல்கிற, எதுக்கோசரம் கும்பகர்ணன் அப்படி சொல்கிறனோடனே, ஆமாண்ணா நீங்கள் நமது சகோதரி சூர்பனகை சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, எங்கள் நம்மக்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒத்துரோட ஒத்துற ஆலோசனை பண்ணி நம்ம முதல்ல ராம லக்ஷ்மணரை வந்து கொண்டுட்டோம்னா சீதாதேவிக்கு போக்கிடம் இல்லை, நம்மக்கிட்ட வந்துடுவாள். ஆனால் நீங்கள் வந்து இப்போது ராம லக்ஷ்மணரை விட்டுட்டு சீதாதேவியை நீங்கள் அழைச்சின்னு வந்ததால், தூக்கின்னு வந்ததால், இப்போ இவளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே ராம லக்ஷ்மணரை பற்றி இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களோட வரேன், போர் பண்ணலாம், போருக்கு போகலாம் அப்படின்னார். திருப்பி விபீஷணன் சொல்கிறான், அண்ணா சண்டை போட வேண்டாம், சமாதானமாக போகலாம் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு வந்து நிறைய தோன்றது, இது எப்படியும் இது வந்து நம்மளுடைய இனமே அழியும் போல் இருக்குது அப்படின்ன உடனே, அப்போ ராவணன் என்ன சொல்கிறான், நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு வியப்பாக இருக்குது. அதாவது யானை கூட்டத்தில் வந்து யானைகள் நெருப்புக்கோ சங்கிலிக்கோ பயப்படாது, ஆனால் வேடன் தாதாதிகள் யானையை கொண்டு வந்து மற்ற யானைகளை பிடிக்கும் போதுதான் அவை பிளிரும், நீ அதைப்போல் செய்கின்றாய்னு சொன்ன உடனே விபீஷண மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு, சரி நம்ம புறப்பட்டுடலாம், ராம லக்ஷ்மணன் இருக்கிற இடத்துக்கே போயிடலான்னு சொல்லிட்டு பிரம்மா கிட்ட ஏற்கனவே வரம் வாங்கியிருக்கா, எல்லா சக்தியும் அவனுக்கு உண்டு. அதனால விபீஷண என்ன பண்ணா, நேராக பறந்து ஆகாசத்தில் பறந்து ராம லக்ஷ்மணர் இருக்கிற இடத்துக்கு போனான். ராம லக்ஷ்மணர் இருக்கிற இடத்துல அங்கே வந்து இப்போ யார் இருக்குது, சுக்ரீவன் இருக்காரு, ஹனுமான் இருக்காரு, அங்கதன் இருக்காரு. இவர் வந்த உடனே அவங்க, இவன் ஏன் வந்தான், எதுக்கு வந்தான், இவன் எதிரியினுடைய கூடாரத்திலேருந்து வந்தவனாச்சேன்னு சொல்லிட்டு சுக்ரீவன் ரொம்ப அல்லல் படுறான், இது ஏதோ தப்பாக நடக்குதுன்ட்டு. அப்போ வந்து நீ எதுக்கு வந்த, இல்லை எங்கள் அண்ணன் செய்கிறது சரியில்லை, நான் அவனுக்கு சொன்னேன், என் வார்த்தையை கேட்கல, அதனால் நான் வந்து ராம லக்ஷ்மணர்களே அவர்கிட்ட நான் சரண் புகுந்தேன்னா. சரி நீ உங்கள் அண்ணன் சரியில்லைன்ட்டு இங்கே வந்தவன், நாளைக்கு நீ சிரிப்பி நாங்கள் சரியில்லைன்னு உங்கள் அண்ணங்கிட்ட போக மாட்டேன்றது என்ன என்ன நிச்சயம்ன உடனே துடிச்சான். அப்போ ராமர் வந்து பொறு பொறுன்னு சொன்னார். அப்போ ஹனுமான் வந்தார், நான் ஒரு தகவல் சொல்லலாமான்னாரு, சொல்லுன்னாரு. நான் வந்து இலங்கையில் இருக்கும்போது என்னை வந்து ராவணன் இவரை கொன்னுடு, ஹனுமானை கொன்னுடுன்னும் போது இந்த விபீஷணன் தான் வந்து தூதுவனை கொள்வது தப்பு, அது செய்யக்கூடாது, அப்போ இவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணுமே அப்படின்னும் போது, குரங்குகளுக்கு அழகு வாள், அந்த வாளில் நெருப்பு வச்சுட்டா போதும்னு சொல்லி என்னை காப்பாற்றினவர் இவர், அதனால் இவர் மேலே தப்பு இல்லை, ஆகையால் இவரை சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஹனுமான் வந்து என்னோட விண்ணப்பம்னாரு. மீதியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.